ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஊர்கா சீரீஸில் இது அடுத்த ஊர்கா ஸ்வீட் மாங்காய் செம்மையாக இருக்கும் சப்பாத்தியோடு தொட்டுக்கலாம் தோசையோடு தொட்டுக்கலாம் இட்லியோடு தொட்டுக்கலாம் மோர்சாத்துக்கு தொட்டுக்கலாம் கூட்டு சாதத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கோ அப்படின்னு பார்த்தா ஒட்டு மாங்காய் அஞ்சு கப்பு மாங்காய் அஞ்சு கப்பு வெள்ளம் அரைக்கப்பு காரப்பொடி அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பிடி அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக நறுக்கின மாங்காயில் இதை போட்டு கலந்து வெள்ளத்தை நல்லா பொடிச்சு கலந்துக்கங்க நல்லா பாகு வெள்ளமாக இருந்தால் செம்மையாக இருக்கும் நல்லா கலந்துட்டு வாயை துணி போட்டு கட்டிவிட்டு டெய்லி வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் வச்சு எடுத்து சாயங்காலம் எடுத்துகிட்டு வரைச்சு கரண்டியை போட்டு ஒரு தரம் கிளறிட்டு திரும்ப துணியை போட்டு கட்டிடுங்க திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வெயிலில் வைங்க இது ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடுப்பில் வந்து பாகு வச்சாக்கா பாகு எப்படி ஸ்ட்ரிங் மாதிரி வரும் அந்த மாதிரி இது வெயிலில் வச்சு எடுக்கும்போதும் அதே மாதிரி வரும் நார்த் இந்தியாவிலலாம் இதில் சோம்பு சோஃபும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க இல்லை கருஞ்சீரகமும் ஆட் பண்ணிப்பாங்க யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா ஆட் பண்ணுங்க இல்லாட்டா வேண்டாம் எங்கள் வீட்டில் அந்த சோம்போ இல்லை கருஞ்சீரகமோ ஆட் பண்ணேன் எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால நான் வெறுமினை பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரோட அன்னைக்கு மாங்காய் போட்டோம் இல்லையா ஓ ஸ்வீட் மாங்காய் அதோட இன்னைக்கு தான் அது முடிஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அந்த பாகு மாதிரி எப்படி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பாகு வெள்ளை பாகு காய்ச்சினோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாருங்க திக்கா எவ்வளோ திக்கா இருக்குது பாருங்க அண்ட் அந்த மாங்காய்லாமும் காஞ்சி போய் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நாள்பட ஏன்னா தோலை எடுத்துட்டேன் தோலோடு போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாகி காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாகிட்டு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களாம் கடிக்கும் போது அந்த தோல் வந்து ரொம்ப இது வயசானவங்க நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா அதில் எண்ணெய் கிடையாது ரொம்ப காரம் கிடையாது உப்பு கிடையாது ரொம்ப வெல்லம் தான் உடம்புக்கு அயன் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மோரிஞ்சாத்துக்கு வயசானவங்கலாம் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ப்ரெட்டில் சும்மா தடவி சாப்பிட்லாம் ஒன்றுமே இல்லையா சப்பாத்தியில் லேசாக தடவி ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து துருவி போட்டு கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதும் உண்டு இந்த மாதிரி பாகு மாதிரி கிளரி எடுத்து வைக்கிறதும் உண்டு ஆம்காய்ச்சி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து நான் வெயிலில் காய வச்சு பண்ணினது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதை அப்படியே நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான Sweet manga ready. Thank you.